போன வார காணொளியில சம்பாதி பத்தி பார்த்தோம். சம்பாதி இலங்கையில தான் சீதை இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த வாரம் இலங்கைக்கு யார் போனா, எப்படி போனாங்க, அங்க போய் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா சுவாரஸ்யத்தோட பாக்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். செவியில் கவி யோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. சம்பாதி இலங்கையில தான் சீதை இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா வானரங்கள் அவங்களுக்குள்ள யாரு இலங்கைக்கு போறதுன்னு கலந்துரையாடி முடிவு பண்ணாங்க. அப்ப அங்கதன் சொல்றான், என்னால அக்கறைக்கு போக முடியும், ஆனா திரும்பி வர முடியும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொன்னான். ஜாம்பவான் சொல்றாரு, ஒரு முறை மேரு மலை இடறி என்னோட கால் முடமாயிருச்சு, அதனால என்னாலயும் போக முடியாது. அனுமனுக்கு தான் ஆற்றல் இருக்கு, ஏன்னா அனுமனுக்கு நீண்ட ஆயுள் வரம் இருக்கு, அவரை யாரும் அழிக்க முடியாது. உடல் வலிமையும் போர் திறமையும் கடல் கடந்து திரும்பும் ஆற்றலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராமனும் அனுமன் மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொன்னாரு. இத கேட்டுட்டு இருந்த அனுமன் சொல்றாரு, இலங்கையவே தோண்டி எடுத்து சீதைய மீட்கணும்னாலும் மீட்பேன், இது உறுதின்னு உறக்க சொல்லிட்டு இருக்கும் போதே அனுமன் பெரிய உருவம் எடுத்தாரு. மகேந்திர மலை மேல நின்னாரு. இலங்கை கண்ணுக்கு தெரிஞ்சது, அதுதான் அவரு போக வேண்டிய இடம்னு முடிவு பண்ணி மலையில அழுத்தமா கால ஊன்னாரு. வானரமா இருந்தவரு வானவர் போல அந்தரத்துல பறவை போல வாழ உயர்த்தி கால்களை மடக்கி காற்றை விட வேகமா பறந்தாரு. அப்படி வேகமா பறக்கும் போது திடீர்னு ஒரு மலை குறுக்கிட்டுச்சு. மேல மேல உயர வளருது. அனுமன் அத தன்னோட காலால மிதிச்சு காளி போல நர்த்தனம் செய்யறாரு. அப்பதான் அந்த மலை மானிட உருவம் எடுத்து அனுமன்ட்ட மண்டியிட்டு சொல்லுது, என்னுடைய பெயர் மைனாகம், காற்றின் மைந்தன். உங்களை உபசரிக்க கடலுக்குள்ள மறைஞ்சிருந்தன்னா மலை மேல எழுந்தேன்னு சொல்லுச்சு. அனுமன் சொல்றாரு, நான் ஒன்னும் உல்லாச பயணம் போகல, கடமை எனக்காக காத்திருக்கு. ராமர் மனைவிய பார்த்து மீட்கணும் வழிவிடுன்னு சொல்லவும் நந்தனுக்கு வழிவிட்ட நந்தியா அது வழிவிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிருச்சு. கடலை கடக்கிற ஆற்றல் உண்மையிலேயே அனுமனுக்கு உண்டான சோதிக்க தேவர்கள் ரெண்டு அரக்கிகளை அடுத்தடுத்து அனுப்புறாங்க. ஆனா அனுமன் ரொம்ப சுலபமா அவங்கள அழிச்சிட்டு கடந்து போறாரு. தடைகளை தாண்டின அனுமன் பவளமலையில கால் வைக்கிறாரு. பவளமலை எங்க இருக்குன்னா இலங்கையோட எல்லையில இருக்கு. இவ்ளோ தடைகள் போதாதுன்னு இலங்கையோட எல்லையில ராவணன் ஏவலுக்கு இணங்க ஒரு காவல் தெய்வம் அனுமனை தடுக்குது. அப்போ அனுமன் கேக்குறாரு, இலங்கையில உனக்கு என்ன வேலைன்னு கேட்கவும், எனக்கு காவல் புரியற வேலை, நீ அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேருக்கும் கைகளை பாயிருச்சு. உடனே அந்த காவல் தெய்வம் ஒரு அழகான பெண் போல தன்னை உருவம் மாத்திட்டு சொல்றா, அஞ்சனை மகனே, உன்னுடைய அழகான கைப்பட்டதும் என்னுடைய கடமைய நான் முடிச்சுக்கிறேன், இனி தீமைகள் ஒழியும், இந்த இலங்கை சிதையும்னு சொல்லி அனுமனுக்கு வழிவிட்டா. இலங்கைக்கு போக முன்னாடியே இவ்ளோ தடங்களா, இன்னும் அனுமன் என்னென்ன பாக்க போறாரோ. இலங்கை மாநகர் குள்ள நுழையறாரு. பெண்களை ஏறெடுத்து கூட பாக்காதவரு ஒரு பெண்ணை தேடி அழையிறது அவருக்கே புதுசாதான் இருந்தது. அந்த காலத்துல இப்ப பயன்படுத்துற மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இருந்திருந்தா எவ்வளவு சுலபமா இருந்திருக்கும்ல. உதாரணத்துக்கு சீதைய ராவணன் கடத்திட்டாரு. அப்போ சீதைட்ட இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பம் நிறைந்த கைபேசி இருந்திருந்து சீதை அவங்க இருக்கிற இடத்த அந்த கைபேசி மூலமாவே பகிர்ந்திருந்தா எவ்வளவு சுலபமா வேலை முடிஞ்சிருக்கும்ல. சரி, கற்பனை உலக விட்டு இப்போ நம்ம அனுமனோட பயணிக்கலாம். அந்த காலத்துல புகைப்படம் எல்லாம் கிடையாது இல்லையா. ராமபிரான் சொன்னதை வச்சு அனுமன் தன்னுடைய மனசுக்குள்ளேயே சீதைய கற்பனையா ஒரு ஓவியமா வரைஞ்சு வச்சிருந்தாரு. அவர் பயணிச்ச பாதையில நிறைய அரக்கிகள் தான் இருந்தாங்க. அதனால அனுமனுக்கு அழகே உருவமான சீதைய ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை வந்தது. அனுமன் முதல்ல யார பார்த்தாருன்னா ஒரு வித்தியாசமான வரத்தை வாங்கினவர். அந்த வரத்தோட விளைவை தான் அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ஆமாங்க, அனுமன் முதல்ல பார்த்தது கும்பகர்ணனை தான். கும்பகர்ணன் மாளிகைய கடந்து போறாரு. ஒரு மலையே படுத்திருந்தது மாதிரி பெரிய உருவம், உணவும் கல்லும் அருந்தி அயர்ந்து தொங்கிட்டு இருந்தாரு. ஒரு பேரரசன் இப்படி இருக்க முடியாதுன்னு நினைச்சு அனுமன் அங்கிருந்து நடந்து போறாரு. அடுத்து அனுமன் யார பாக்க போனாருன்னா அந்த அரக்கர் கூட்டத்துல தப்பி பிறந்த ஒரு நபரை தான் பாக்க போனாரு. ஆமாங்க, அதுதான் விபீஷ்ணர். விபீஷ்ணர் மாளிகைக்கு போனாரு. அந்த மாளிகை ரொம்ப அழகா இருந்தது. நீதியும் அறமும் அவர்கிட்ட இருந்ததை உணர முடிஞ்சது. கும்பகர்ணன் மாளிகையில மாமிசம் வாட வந்தது, ஆனா விபீஷ்ணன் மாளிகையில மங்களகரமான பூக்கள் வாசனை வந்தது. அடுத்து அனுமன் பார்த்தது இந்திரஜித். இந்திரஜித் யாருன்னா ராவணனோட மகன். இந்திரஜித் மாளிகைய அனுமன் அடைஞ்சாரு. இவன் ஒரு பெரிய வீரனாதான் இருக்கணும், இவன் கூட போர் நடக்க நேரிடும்னு அனுமன் நினைச்சாரு. அடுத்து அனுமன் ஒரு பெண்ணை பார்த்தாரு. சோர்ந்த சூழலும் கலைந்த துயிலும் அயர்ந்த முகமும் இருக்கிறவளை பார்த்தாரு. அவதான் மண்டோதரி, ராவணனோட மனைவி.
நலமிக்க மனைவி இருக்க எப்படி இன்னொருவன் மனைவிய ராவணன் கவர்ந்துட்டு வந்தானோன்னு அனுமன் நினைச்சிட்டே ராவணனோட மாளிகைக்கு போனாரு. அரம்பையர்கள் சுற்றி இருக்க ராவணன் நடுவுல தூக்கம் கலைந்த நிலையில இருந்தாரு. எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? சீதைய கடத்திட்டு வந்ததுல இருந்து ராவணன் அப்படிதான் இருக்கிறாரு. ராவணனை உடனே கொல்லணும்னு அனுமனுக்கு தோணுச்சு. ஆனா ராமர் கண்டு வர சொன்னாரே தவிர கொன்று வர சொல்லலன்னு உணர்ந்து அங்கிருந்து அனுமன் நகர்ந்து போனாரு. பல மாட மாளிகைகளையும் அரக்கைகளையும் அனுமன் பார்த்தாரு. எங்கேயுமே சீதைய காணோம். சம்பாதி வாக்கு பொய்யாகாதுன்னு மேலும் தேடினாரு. பூக்கள் நிறைந்த அசோகவனத்தை பார்த்தாரு. அந்த அசோகவனத்துல அரக்கைகளுக்கு நடுவுல கவலையா இருந்த ஒரு பெண் அனுமன் பார்த்தாரு. வெற்றி வாசல் வழி திறந்து காட்டுச்சுன்னே சொல்லலாம். ராமன் சொன்ன அத்தனை அம்சமும் நிறைந்த பெண், தன்னுடைய மனசுல இருக்கிற ராமன் சொன்ன சீதையோட ஓவியம். புலி கூட்டத்துக்கு நடுவுல துள்ளி ஓடாத மானை போல சீதைய பார்த்தாரு அனுமன். சீதை பல பல எண்ணங்களோட அங்க இருந்தாங்க. சீதை என்னெல்லாம் நினைச்சாங்கன்னா, ராமன் வில் முறிச்சப்போ அவரோட வீரம் எப்படிலாம் இருந்தது, ராமனோட பெருமைகளை அந்த இடத்துல இருந்து சீதை நினைச்சு பாத்துட்டு இருந்தாங்க. அழுகையும் வேதனையும் தான் அவங்க கிட்ட இருந்தது. ஒருவேளை லக்ஷ்மணன் கிழித்த கோட்டை தாண்டாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல, ஏன் இன்னும் ராமன் என்ன தேடி வரல, அரக்கன் என்ன கொண்டுட்டானு நினைச்சிட்டாங்களோ, ஒருவேளை நான் இலங்கையில தான் இருக்கின்ற செய்தியே ராமனுக்கு தெரியாதோன்னு வினாடிக்கு வினாடி பல எண்ணங்கள் சீதையோட மனசுல ஓடுச்சு. அந்த சமயத்துலதான் ராவணன் வந்து சீதைய தனி மேல சந்திக்கிறாரு. சீதைட்ட சொல்றாரு, செல்வ சிறப்பும் ஆட்சி சிறப்பும் இருக்கிற என்ன மதிக்காம காட்டுல தெரியற அற்ப மனிதனான ராமனுக்காக உன்னுடைய கற்ப காக்கிறது வாழ தெரியாமை. இந்த வார்த்தைகளை கேட்ட அனுமன் உணர்ந்தாரு, சீதை இன்னும் கற்புக்கரசியா பல கொடுமைகளுக்கு நடுவுல நெருப்பு போல வாழ்றாங்கன்னு நினைச்சாரு. ராவணன் சீதைட்ட சொல்றாரு, உனக்கு இன்னும் ஒரு மாதம் கால அவகாசம் கொடுக்கறேன், அதுக்குள்ள என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கலனா உன்னுடைய உயிர் போயிரும்னு மிரட்டுறாரு. அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த சீதை சீரிட்டு எழுந்தாங்க. ஆனா ராவணனை நேரா பார்க்காம ஒரு துரும்ப போட்டு அதை பார்த்து பேசினாங்க. அது ராவணனை அவமானப்படுத்தாதான். அதாவது ஒரு துரும்பா கூட ராவணனை மதிக்கல அப்படின்னு சொல்லாம சொன்னாங்க. சீதை சொல்றாங்க, ராமன நான் அரச மகன் திருமணம் செஞ்சுக்கல, அவரோட வீரத்துக்காக தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். உனக்கு ராமன்ட்ட நேரா மோத தைரியம் இல்லாம தான் ஒரு மான் உருவத்துல சூழ்ச்சி செஞ்சு என்னை சிறைப்படுத்திருக்க, அது உன்னுடைய கோழைத்தனம். ஜடாயுவ கொன்னது அநீதி. ராமன அற்ப மனிதன் ராவணன் சொன்னதுக்கு ராமரோட ஆற்றலையும் வெற்றியும் பத்தி உரக்க சொல்றாங்க சீதை. ஆனா ராவணன் எதையுமே சட்ட பண்ணல. சீதைய சுற்றியுள்ள அரக்கைகள்ட்ட சொல்றாரு, இவ எப்படியாவது என்னோட ஆசைக்கு இணங்கணும், அதுக்கு இவளை நீங்க காயப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அரக்கிகள் எல்லாரும் சீதைய சுத்தி சுத்தி கொல்லுமின் தின்னுமின்னு கத்துனாங்க. சீதைக்கு அது அருவறுப்பாவும் வேதனையாவும் இருந்தது. அந்த நேரத்துல சீதைக்கு ஆறுதலா இருந்தது திரிசடை மட்டும்தான். திரிசடை யாருன்னா விபீஷனோட மகள். அரக்கிகளை விரட்டிட்டு சீதைக்கு எப்பவுமே அவங்கதான் ஆறுதல் சொல்லுவாங்க. சீதை கொஞ்சம் சமாதானமாகவும் திரிசடையும் கிளம்புறாங்க. அப்போ சீதை நினைச்சாங்க, தன்னுடைய உயிர் எவ்வளோ பாரமா இருக்கு, இனிமேல் எதுக்கு உயிர் வாழணும்னு நினைச்சாங்க. பக்கத்துல இருந்த குறுக்கத்தி செடிய சுருக்க கயிறா மாத்தி உயிரை விட துணிஞ்சாங்க. அனுமன் சீதைய காப்பாத்த என்ன செய்யணும் தெரியாம ராமன் வாழ்கன சீதைக்கு கேக்குற மாதிரி சொல்றாரு. சீதைக்கு இத்தனை நாளா அரக்கைகள் குரலை மட்டுமே கேட்டுட்டு இருந்ததுனால அந்த குரல் இனிய கீதமா இருந்தது. அனுமன் தன்னை ராமன் தூதுவன் அஞ்சனை மகன் அறிமுகம் செஞ்சு ராமனோட கைவிரல் மோதிரத்தை கொடுத்து ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்களை ராமன் அனுமன்ட்ட சொல்லியிருந்தாரு. அத சீதைட்ட அனுமன் சொல்லி அனுமன் சீதையோட நம்பிக்கைக்கு பாத்திரமா அமைஞ்சாரு. சீதைக்கு அளவில்லா சந்தோஷம். ராமர் மோதிரத்தை பார்த்து ராமரே வந்ததா உணர்ந்தாங்க. ஆனா இப்படி ஒரு இடத்துக்கு அவரோட மோதிரம் வந்தது, அந்த மோதிரம் மாசடைஞ்சதா நினைச்சு தன்னோட கண்ணீரால அதை கழுவுனாங்க. அனுமன் உடனே சீதைய கூப்பிட்டாரு, வாங்கம்மா நான் எப்படியாச்சும் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா சீதை அதுக்கு ஒத்துக்கல. என்னைய ராவணன் சூழ்ச்சி செஞ்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான், உங்க கூட இப்போ நான் வந்தா அது கோழைத்தனமாயிரும், ராமனோட வீரத்தை கண்டிப்பா காட்டணும்னு சொல்லி தன்னோட நெற்றியில உள்ள சூடாமணியை எடுத்து அனுமன்ட்ட கொடுத்து சொல்றாங்க. இதை எப்படியாவது ராமர்ட்ட கொண்டு போய் நீங்க சேர்த்துருங்க, ராவணனை கொன்னு என்ன மீட்கிறது தான் ராவணனுக்கு விதி. இன்னும் ஒரு மாத காலம் ராவணன் எனக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கான், நான் இன்னும் ஒரு மாதம் இருப்பேன், ராமன் வரலன்னா என்னோட உயிரை விட்டுருவேன்னு சொல்லி அனுமனை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்புன அனுமன் சும்மா இல்ல, இலங்கையோட விண்ணை முட்டும் மாட மாளிகைகளை கொளுத்தினாரு, யானை குதிரை தேர்படைய அழிச்சாரு, நிறைய அரக்கர்களை அழிச்சாரு, சேனாதிபதிய கொன்னுட்டாரு. அது மட்டும் இல்லாம ராவணனோட இன்னொரு மகனான அக்கங்குமரனையும் கொன்னுட்டாரு. இந்த செய்தி தெரிஞ்ச ராவணன்
அனுமனை கொல்லாம கூட்டிட்டு வரணும்னு கட்டளையிட்டாரு. அனுமனை நேருக்கு நேர் கூட்டிட்டு வந்து ராவணன் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் அனுமன் காத்திருந்தாரு. ராவணன் கேக்குறாரு, ஏன் இந்த வேலைய பார்த்த, உன்னை கொல்ல போறேன்னு ஆவேசப்பட்டாரு. அனுமன் அந்த நேரத்துல தன்னுடைய கோபத்தை அடக்கிட்டு ராமன் தான் இவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சாரு. இந்த நேரத்துல அனுமனை வந்து காப்பாத்தினது யாருன்னா விபீஷணன் தான். விபீஷணன் சொல்றாரு, தூதுவனை கொல்றது அநீதின்னு எடுத்துரைக்கிறாரு. ஆனா ராவணன் மகன் இந்திரஜித் ரொம்ப ஆவேசப்பட்டான். சரி, அனுமனை கொல்ல வேணாம், ஆனா அவருடைய வாளுக்கு நெருப்பு வச்சு புத்தி புகட்டுவோன்னு சொல்லி வீதிக்கு இழுத்துட்டு வந்து அனுமன் வாளுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. ஆனா அனுமன் அதையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த நெருப்பாலேயே இலங்கையில உள்ள பெரும்பாலான இடங்களை கொளுத்தி இலங்கை எல்லைய தாண்டி பவளமலைய கடந்து கடல்ல குதிச்சு அந்த நெருப்பை தனிய வச்சாரு. கடலை கடந்து மறுபடியும் கையில சூடாமணியோட மகேந்திர மலைக்கு போய் அங்கிருந்த வானரங்களை பாக்குறாரு. அந்த வானரங்களுக்கு அனுமனை பார்த்த சந்தோஷம், அனுமனுக்கு சீதைய பார்த்துட்டு ராமர்ட்ட இத பத்தி சொல்ல போற சந்தோஷம். இந்த சந்தோஷம் தொடரும். இன்னைக்கு பார்த்த கதாபாத்திரங்களான கும்பகர்ணன், விபீஷணன், இந்திரஜித், ராவணன் பத்தி தனித்தனி காணொளிகளா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோடனு சொல்லி முடிவடைகிறது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.